Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம மெது வடை ப்ரீமிக்ஸ் பவுடர் அதாவது இன்ஸ்டன்ட் மெது வடை மிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். செலிப்ரேஷன்ஸ்லேயோ பண்டிகை நாட்கள்லேயோ கண்டிப்பாக நம்ம மெனுவில் வடை இருக்கும். அதை செய்கிறதுக்கு நிறைய டைமும் வேஸ்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம அதை டைம் சேவ் பண்ணுறதுக்காக நம்ம மெது வடை இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். இந்த வடை ரொம்ப கிறிஸ்பாகவும் அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கும். எப்போ நமக்கு தேவையோ அப்போ நம்ம உடனே இதை செஞ்சிடலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இஃப் யூ லைக் மை வீடியோ கிவ் அ பிக் தம்ஸ் அப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் ஆன் த பெல் ஐக்கான். ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு கப்பு உளுத்தம்பருப்போட மெஷர்மெண்ட் வந்து 250 கிராம்ஸு. ஒரு பவுலில் மாற்றி தண்ணி ஊற்றி நல்லா அதை க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 4-5 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அதை ரின்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணதும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா ஊர்னதும் இப்போ அதை ஸ்ட்ரெயினரில் போட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா அதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். வடிகட்டினதும் ஒரு துணியில் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அதை ஆற விடலாம். ஃபேன் காற்றுலேயே ஓவர் நைட் அதை நல்லா ஆற விடலாம். உளுத்தம்பருப்பில் ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு அது ட்ரை ஆகணும். உளுத்தம்பருப்பு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு, ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறதுனால அதில் ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதோட 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு எதுக்குன்னா கிறிஸ்பினஸ்க்காக. அதோட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, பெருங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொரக்கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். மந்த்ஸ் கணக்கில் நல்லாயிருக்கும். நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா அதில் ஒரு பட்டை இலையோ இல்லை கிராம்போ நீங்கள் சேர்த்து அந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸை யூஸ் பண்ணி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் அளவு பவுடரை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பவுடரை சேர்த்துக்கோங்க. அதோட ஃபைனாக சாப் பண்ண வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் மிளகு கூட சேர்த்துக்கலாம். அதோட பொடியாக சாப் பண்ண இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால நான் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன். நம்ம அரைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம். உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் எடுத்தோமோ அதே அளவு நம்ம தண்ணியை சேர்க்க போகிறோம். ஆனால் ஒரேதியாக சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா அதை கலந்துக்கலாம். மாவை நல்லா நீட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. 1/2 கப் தண்ணியில் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணலை, அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி மிச்சம் இருக்குது. இப்போ இதை நம்ம கவர் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் தனியாக வச்சிட போகிறோம். 15 மினிட்ஸ் ஆனதும் செக் பண்ணலாம். வெங்காயம் தண்ணி விடும், அதே சமயத்தில் உளுத்தம்பருப்பு தண்ணியை நல்லா உறிஞ்சிடும். அதனால தான் நம்ம எல்லா தண்ணியும் முதலே சேர்க்கலை. இப்போ நம்ம மீதம் இருக்க தண்ணியையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ எந்த அளவு நம்ம பவுடர் எடுத்தோமோ அதே அளவு நம்ம தண்ணியை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நம்மளோட கன்சிஸ்டன்சி. அதிக அளவு தண்ணி சேர்த்துட்டோம்னா எண்ணெய் நிறைய இழுத்துரும், அதனால கரெக்டான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம வடை மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வடையை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். வடை போடுறதுக்கு கையில் கொஞ்சமாக தண்ணியை அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வடை மாவு எடுத்து அதை சமமாக தட்டிக்கலாம். விரலை தண்ணியில் டிப் பண்ணி சென்டரில் நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ண வேண்டியது தான். எண்ணெய் சூடானதும் நம்ம செஞ்சு வச்ச வடை மாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள மாவையும் தட்டி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம்.
லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடையை ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லைனா வெளியில் மட்டும்தான் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், உள்ளே குக் ஆகலாமலே அப்படியே ராவாக இருக்கும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம இன்ஸ்டன்ட் மெது வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கு. உங்களுக்கு எப்போ சாப்பிட்ணும்னு தோணினாலோ உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணி சட்டுன்னு செஞ்சிடலாம். அதிக டைமே எடுக்காது. இதை சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உளுத்தம்பருப்பை ஊற வச்சு அரைச்சி இந்த எல்லா டைமும் நமக்கு சேவ் ஆகும். அதே சமயத்தில் எண்ணெயும் அதிகமாக இந்த வடை இழுக்காது. செலப்ரேஷன்ஸ்க்கோ டீ டைம்க்கோ எதுக்காக இருந்தாலும் இந்த வடையை நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த மெது வடை வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ளே எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கு பாருங்கள். இந்த இன்ஸ்டன்ட் மெது வடை மிக்ஸை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். Don't you love subscribing? Please subscribe to our channel, Rasithurusi.